வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக தன் கைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சீனா அதிதீவிரமான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. சீனாவின் ஒவ்வொரு நகர்வுகளும் மிக அழுத்தமான ஒரு நகர்வுகளாக நகரத் தொடங்கியிருக்கிறது என்பதை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திப்புகளும் உறுதிப்படுத்துகின்றன. இந்திய பெருங்கடல் ஒரு மூன்றாவது பெரிய கடல், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களில் மூன்றாவது பெரிய கடலாக இருக்கக்கூடிய கடல் இந்து பெருங்கடல், அதாவது அல்லது இந்திய பெருங்கடல் என்று கூட இந்த கடலை அழைக்கலாம். 773,742,700 கிலோமீட்டர் பரப்பளவை தன்னகத்தை கொண்ட ஒரு பெருங்கடல் இது. இந்த கடலின் மேற்கில் விக்டோரியா தீவும், வடக்கில் மாலத்தீவும், தெற்கில் காகாயத்தீவும், வடமேற்கில் லட்சத்தீவும் இருக்கிறது. இதில் வடக்கில் மாலத்தீவோடு இலங்கை, அந்தமான் போன்ற தீவுகளும் அடக்கும். இந்திய பெருங்கடலின் பெரும்பாலான பகுதிகளை இந்தியா தன் கைவசம் வைத்திருந்தது. அது இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு தீவு, அதாவது ஒரு கடல் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த காரணத்தினால்தான் இந்த கடலுக்கு இந்திய பெருங்கடல் என்கின்ற ஒரு பெயரை சூட்டப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது இந்திய பெருங்கடல் சீனாவின் கைவசம் சென்றுவிடக்கூடிய ஒரு நிகழ்வுகளை சீனா துல்லியமாக எடுத்திருக்கிறது. 2013 சீனா ஒரு திட்டத்தை உருவாக்குகிறது, பெல்ட் அண்ட் ரோல் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குகிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளை தன் கைவசம் எடுத்துக்கொண்டு அதில் வணிகம் போன்ற பல விடயங்களை தன்னுடைய அந்த சாலையின் வழியாக, தான் வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த பாதையின் வழியாக அனைத்து நாடுகளும் செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு இந்த முயற்சியை அது எடுத்தது. இது 2013 சீனாவால் உருவாக்கப்பட்ட திட்டம், அதாவது கடல் வழி பாதை, ரோடு சாலை பாதை, கப்பல் பாதை போன்ற அனைத்து பாதைகளையும் ஒருங்கிணைத்து ஆசிய கண்டத்தில் மிக முக்கியமான நாடுகள் வழியாக இந்த பாதை அமைக்கப்படுவதும், அந்த பாதை ஒட்டுமொத்தமாக சீனாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதுமாகத்தான் அது வடிவமைக்கப்பட்டது. இந்த பாதை உருவாக்கப்படுகின்ற பொழுது பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன, பல சீனாவை விரும்பிய பல நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த சூழலில்தான் தற்பொழுது இலங்கையில் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயம் செய்த விடையும் பரபரப்பாக பேசப்பட்ட அதே வேளையில் இந்த பாதைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையுமே சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுற்றுப்பயணம் செய்து அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்தித்து பேசி அதற்கான நகர்வுகளை அவர் எடுத்துவிட்டார். எனவே பல நாடுகள் இப்பொழுது சீனாவிற்கு தங்களுடைய நாட்டிலே அவர்கள் வழிபாதை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெளிவாகவே கொடுத்து உதவியிருக்கிறார்கள். இப்பொழுது இக்குவாடா, கினியா போன்ற பகுதிகளில் சீனா தன்னுடைய இராணுவ தளத்தை நிறுவிவிட்டது. அந்த இராணுவ தளங்கள் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில், அதாவது அந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவை மீறி எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலைமை உருவாக்கப்பட்டு விட்டது. தற்பொழுது சீனாவிற்கு ஆதரவாக கென்யா போன்ற பல நாடுகளில் உதவி செய்து கொண்டு இருக்கின்றன. அதுபோல சீனா ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறது. 2021 ஆப்பிரிக்கா சீனா திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தில் ஆப்பிரிக்க நாடுகளோடு ஒரு இணக்கமான உடன்பாட்டை எட்டி தன்னுடைய திட்ட கனவை, அந்த கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை அது உருவாக்குகிறது. பல ஆப்பிரிக்க நாடுகள் சீனாவிற்கு ஆதரவு நிலையை கொடுக்கிறது. எனவே இந்திய பெருங்கடலில் அதாவது பல நாடுகளின் வணிகங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. உலகத்தில் வருகின்ற வணிக சந்தையில் 45% மேற்பட்ட வணிக சந்தை இந்திய பெருங்கடலை மையப்படுத்தி பயணிப்பதாக சொல்கிறார்கள். ஒரு சிலர் 35% இருக்கும் என்று கணிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு 35% என்று கணக்கிட்டால் கூட இந்திய பெருங்கடல் பலவிதமான வணிக தொடர்புகளுக்கு ஒரு களமாக இருக்கிறது
என்பதை நம்மால் மறுக்க முடியவில்லை, அல்லது அதற்கு எதிரான ஒரு தகவலை நம்மால் பதிவு செய்ய முடியவில்லை. எனவே இந்திய பெருங்கடலில் தன் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளில் சீனா இறங்கி சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று அதற்கான களத்தை உருவாக்கிவிட்டார் என்கின்ற செய்தி தெரிகின்ற பொழுதுதான் இந்தியா அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது. எனவே இதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு களம், அதாவது நம் கையை விட்டு இது சென்று விடுமோ என்கின்ற நிலை வருகின்ற பொழுது இந்தியா அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஒரு சூழலில்தான் இந்தியா அமெரிக்காவோடும் ஜப்பானோடும் கூட்டு உடன்படிக்கை செய்து கொண்டு இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டு இருக்கின்றன. இவைகள் சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு பல பரீட்சையாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. சீனா பின்வாங்கி செல்லுமா, அல்லது அமெரிக்கா இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஆதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துமா என்பதுதான் கேள்வி. சீனாவை பொறுத்த மட்டில் 2036 இந்த திட்டத்தை நிறைவு செய்து உலக நாடுகளில் வல்லரசு நாடாக தன்னை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். இதற்காக அவர்கள் கூடி பேசி ஒரு பெரும் திட்டத்தையே உருவாக்கி இருந்தார்கள் என்கிறது வரலாற்று பதிவுகள். எனவே அவர்களுடைய நோக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இந்தியா நிற்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த சூழலில்தான் இப்பொழுது ஒரு கருத்து பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றன. அது என்ன கருத்தென்றால், சீனா இலங்கையை மையப்படுத்தி பயணித்ததற்கான காரணம் இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டு இந்தியாவிற்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அது செயல்பட்டதின் வடிவம்தான் இலங்கையில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு அது முயற்சித்தது என்கின்ற விடயம். இந்த சூழலில் இந்தியா எடுத்த நகர்வுகளும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களும் சீனாவோடு தொடர்ச்சியாக செல்ல முடியாத ஒரு சூழலை இலங்கைக்கு ஏற்படுத்தியது. எனவே இலங்கை இந்தியாவை சார்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு களம் உருவானது. எனவே இந்தியாவும் இலங்கைக்கு கேட்காத நிதிகளையெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கியது. இப்பொழுது இலங்கை இந்தியாவை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை மீட்டெடுத்தால்தான் சீனாவின் திட்டங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடைபெற தொடங்கி இருக்கின்றன. அதன் முதல் கட்டமாக 2 இலங்கையை ஒட்டுமொத்தமாக முடக்கம் செய்வதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்றது செய்தி. எதற்காக இந்த 2 இலங்கையை முடக்க வேண்டும்? இலங்கையை பொறுத்த மட்டில் அந்நிய செலவாணிக்கான கையிருப்பு ஒட்டுமொத்தமாக இல்லை. அந்நிய செலவாணிக்கான கையிருப்பு கையில் இருந்தால்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான நிதிகளை கொடுப்பதற்கான களத்தை அமைக்கும் என்கின்றது செய்திகள். எனவே அதற்கான செயல்பாட்டை உருவாக்க வேண்டுமென்றால் இலங்கையில் எரிபொருள் செலவீனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அது எப்படி கட்டுப்படுத்துவதென்றால், மக்களை வீடுகளில் இருந்து வேலை செய்யுங்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி 2 எரிபொருள் செயல்பாட்டை ஒட்டுமொத்தமாக மிச்சப்படுத்திவிட்டால் அந்நிய செலவாணி கையிருப்பு சிறிது ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது சர்வதேச நாணய நிதியத்திடம் நிதி இலகுவாக கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும். அப்படி நிதி கிடைக்கின்ற பொழுது பொருளாதார சிக்கலிலிருந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு களம் அமைவதற்கான சூழல் வரலாம் என்கின்ற நிலைப்பாடு எடுத்து வைக்கப்படுகிறது. இந்தியாவின் உயர் அதிகாரிகள் போட்டு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களின் அடிப்படையில் இலங்கை ஒட்டுமொத்தமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது. எனவே இந்த சூழலில் இலங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளின் பின்னணியில் இந்தியா இருக்கிறது என்கின்ற விடயம் எடுத்து வைக்கப்படுகின்ற அதே வேளையில் சீனாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடலில் தடுப்பதற்கான நகர்வுகளுக்கு ஒரு துருப்புச் சீட்டாக இலங்கையை கையில் வைத்து கொண்டு
இந்தியா தன்னுடைய ராஜதந்திர விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் களங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இவைகள் தொடர்கின்ற பட்சத்தில் இலங்கை இந்தியாவை மட்டுமே மையப்படுத்தி பயணிக்கின்ற ஒரு நாடாக மாறி நிற்கும் என்பதுதான் காலத்தின் சூழல் எழுதியிருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு. உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.